بسم الله الرحمن الرحيم இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு ஈமான் இறை நம்பிக்கை அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன் அம்மா பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன் அபி ஸஈதில் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم كيف أنعم وصاحب السور قد التقه وأصغى سمعه وقلا جبهته ينتظر متى يؤمر بالنفخ فقال يا رسول الله فماذا تأمرنا قال قولوا حسبنا الله ونعم الوكيل சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவாஹு திருமதி. கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களை, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழியை அபூ ஸஈதுல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீந்தார்கள், நான் நிம்மதியான கவலையற்ற வாழ்க்கை எப்படி வாழ முடியும், சூரியனும் எக்காலத்தை ஊதும் பொறுப்புடைய வானவர் இஸ்ராஃபீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எக்காலத்தை வாயிலே வைத்து கொண்டு செவிசாய்த்து தலை தாழ்த்திய வண்ணம் எப்போது ஊதும்படி கட்டளை பிறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், இராணுவத்துக்கு அபாய அறிவிப்பு தரப்படுகின்ற அல்லது இராணுவத்தினரை ஒன்று திரட்டுவதற்காக ஊதப்படுகின்ற ஊதுகுழலுக்கு சூர் எக்காலம் என்பர். இறுதி தீர்ப்பு நாளில் ஊதப்படும் குழலின் யதார்த்த நிலையை எவரால் அறிந்திட முடியும்? மக்கள் வினவினார்கள், அல்லாவின் தூதரே, நீங்கள் எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறீர்கள்? அதற்கு அன்னலார் பதிலளித்தார்கள், அல்லாவே நமக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன், ஹஸ்புனல்லாஹ் வநிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டிருங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஜாமிஉ திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஈமானின் ஐந்தாவது அம்சம் அமந்து பில்லாஹி வமலாயிக்கத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வது ஈமானின் ஐந்தாவது அம்சமாகும். அதைத்தான் இங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிம்மதி இன்மையையும் கவலையையும் கண்டு மக்கள் இன்னும் அதிகமாக திகைப்புற்றார்கள். தாங்களே இப்படி நினைக்கிறீர்கள் என்றால் எந்த நாளில் எங்களுடைய நிலை என்னவாகுமோ, அந்த நாளில் என்னவாகுமோ என்று தெரியவில்லையே என்று கேட்டார்கள். மேலும் அந்த நாளில் வெற்றி அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு காண்பியுங்கள் என்று கோரினார்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கி அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கி கொடுத்தார்கள். அதாவது, இறைவனையே அல்லாஹ்வையே முழுவதும் சார்ந்திருங்கள், அவனது உதவியிலும் பாதுகாப்பிலும் வாழ்க்கையை கழியுங்கள், அவனை வணங்கி அடிபணிந்து வாழ்பவர்கள்தான் யௌமல் ஆஹர் மறுமை நாளிலே வெற்றி பெறுவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே மூமீன்களாகிய நாம் மறுமை என்று ஒன்று உண்டு என்பதை நம்பி இருக்கிறோம். ஆம், நம்பத்தான் வேண்டும். மூமீன்கள் என்றாலே அல்லதீன யுமினூன பில் கைபி, அவர்கள் மறைவானதை நம்புவார்கள் என்று மூமீன்களுக்கு சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் வரைவிலக்கணம் சொல்லுவான். எனவே அந்த மறுமையின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த மறுமையில் ஈடேற்றம் அல்லாவை நாம் ஹஸ்புனல்லாஹ் வநிஅமல் வக்கீல், அல்லாவே நமக்கு போதுமானவன், அவனே நம்மை பாதுகாப்பதிலே சிறந்தவன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை
அல்லாவின் மீது மறுமையிலே ஈடேற்றம் பெறுவதற்கு அல்லாவை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு அல்லாவே நமக்கு போதுமானவன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். வாஆஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.